தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனோட படங்களுக்கும் பிரச்சனைக்கும் எப்பவுமே ஒரு லிங்க் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலமும் மெட்ராஸ் இருக்கிற ரோடு மாதிரி, அப்படியாப்பட்ட ஒரு லிங்க். ஆனால் இங்கே ஒரு கமல்ஹாசனோட ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து டைரக்டர் மாரிசெல்வராஜ் மூலமாக மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அது என்ன பிரச்சனை, என்ன படம், அந்த பிரச்சனை ரைட்டா தப்பா இல்லை தேவையே இல்லாத ஆணியா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. மாரிசெல்வராஜ் மாமன்னன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எடுத்த தேவர்மகன் படம் தான் எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய 8 வயசில் கொடுத்த வலியும் வடுக்களும் பயங்கரமானது. அந்த படத்தை பார்த்துட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். அந்த படம் தான் என்னைய மாமன்னன் அப்படின்ற இந்த படத்தை எடுக்கவே காரணம் அப்படின்னு கமல்ஹாசன் கிட்டே அவர் தான் கெஸ்ட்டும் சீஃப் கெஸ்ட்டும் தான், என்னையா சொல்கிறாரு இந்த படத்தை பற்றி நல்லா சொல்கிறாரா தப்பாக சொல்கிறாரான்னு கேட்டால், டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தா அவர் ஃபிலிம் மேக்கிங் கிராஃப்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சி அதுவும் தான் வந்துச்சு. பட் ஆனால் அந்த படம் கொடுத்த வலியும் எனக்கு பிறழ்வும் எனக்கு அழுகையும் வடுக்களும் பயங்கரமானது, அதனால தான் அந்த படத்தை இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு இருக்கிறாரு. நானும் அப்படித்தான். ஆனால் தேவமகன் படம் வந்து எனக்கு பெரிய மனப்பேர்வு உண்டாக்குன படம். ஒரு கிரியேட்டர் இன்னொரு படத்தை பார்த்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு கிரியேட்டர் இன்னொரு கிரியேட்டரை பார்த்து, சீனியர் கிரியேட்டரை பார்த்து, சார் உங்களால் தான் சார் நான் வந்தேன், நீங்கள் தான் சார் எனக்கு மென்டர், உங்களோட படம் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பட் இங்கே இவர் தேவர்மகனோட மொத்த ஐடியாலஜி மேலேயே தப்பாக இருக்குது, குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி. அந்த படம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூவே கொடுத்து வந்துச்சு என்னுடைய 8வது வயசில். ஏன்னா அந்த படம் உண்டு பண்ணி அவங்க ஊரில் உண்டு பண்ணி அந்த ஜாதி கலவரம், கிளாஸில் இருக்கிற பசங்க இவங்க இவரை ட்ரீட் பண்ண விதம் அப்படின்னு பல விஷயங்கள் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது மாரிசெல்வராஜோட ப்ரீவியஸ் படங்களை பார்ப்போம். பரியேறும் பெருமாள், கர்ணன், ரெண்டுமே வந்து எனக்கு பர்சனலாக அட்டகாசமான படம். ஒரு ஃபிலிம் மேக்கராக கிராஃப்ட்லேயும் சரி ஃபிலிம் மேக்கிங்லேயும் சரி இந்த படம் சொன்ன கருத்துக்கள்லையும் சரி, ஜாதி அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது, ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க அதனுடைய வலியை அவங்க மூலமாகவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எக்ஸலண்ட், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரோட மாமன்னன் கூட அதே மாதிரியான ஒரு கதை தான் அப்படின்னு டீசர் அண்ட் ட்ரெய்லரை பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு. இப்போ இவர் ஏன் தேவர்மகனை குறை சொல்கிறாரு அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு யோசனை வரும் இல்லை, அப்படி என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர்மகன் படத்தை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் ஆல்ரெடி பார்த்தவங்க, ரீசெண்டாக பார்த்தவங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, தேவர்மகன் பார்த்துட்டு இட்ஸ் அ கிளாசிக் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை என்ன கதை முன்னாடி பார்த்தேன் மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள். தேவர்மகன் படத்தோட கதை ஒரு பங்காளி சண்டை, ஒரு ஊரில் ஒரே தேவர் ஜாதியில் இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற ஒரு சண்டை. அந்த சண்டைனால் என்ன ஆகுது, இரு குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாழாகுது, அந்த அவங்களை சுற்றி இருக்கிற அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாழாகிறாங்க, வன்முறையில் என்ன ஆகுது, ப்ளஸ் வன்முறையை கைவிட்டுட்டு எல்லாரும் புள்ள குட்டிங்களை போய் படிக்க வைங்கடா அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படம். இந்த வன்முறை இந்த ஊரில் இந்த ஜாதியை பிடிச்சி தொங்காதீங்கடா, தேவன் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் தான் பெருசுன்னெலாம் யாருமே தொங்காதீங்க, அப்படி தொங்குனீங்கன்னா இதோ பாருங்கள் நான் இருக்கிற நிலைமைக்கு தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு இந்த படத்தோட ஹீரோ சக்திவேல் அப்படின்ற அந்த கேரக்டர் மூலமாக ஒரு மெசேஜ் சொல்லி, சக்திவேல் அவரோட பங்காளியான சொந்த அண்ணனான அந்த மாயத்தேவன் அப்படின்ற அந்த கேரக்டரை கிளைமேக்ஸில் கழுத்தோடு அறுத்துட்டு அவர் ஜெயிலுக்கு போகிற மாதிரி அந்த படம் முடியும். இதில் என்ன ப்ராப்ளம் அவருக்கு வந்துச்சு அப்படின்றது தான் எனக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு தேவர் சாதியும் இல்லை ஒடுக்கப்பட்ட சாதிக்கும் அகெயின்ஸ்டாக பேசுதா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. இந்த படம் இந்த தேவர் அப்படின்ற அந்த ஜாதிக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற சண்டையை மட்டும்தான் பேசுது அப்படின்றத படத்தோட ஒட்டுமொத்த படத்தை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அஸ் அ ஃபிலிம் மேக்கர் உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த படத்தில் வேறு எந்த சாதியை பற்றியாவது தப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுவும் கிடையாது. இந்த படத்தில் கூட இருக்கிறவங்க அவங்க கணக்கு புள்ள இருப்பார், அங்கே எசக்கி இருப்பார், அதுக்கு பிறகு எல்லா மற்ற ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க. அது அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிற இயல்பான ஒரு வாழ்க்கையை காமிச்சிருப்பாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு, இதை பிடிச்சி தொங்காதீங்க, இந்த வரட்டு கௌரவத்தை பிடிச்சி தொங்காதீங்க அப்படின்றதா அந்த ஹீரோ கேரக்டர் சக்திவேலோட ஐடியாலஜி பாயிண்ட்டாக இருக்கும். அதை இவ்வளோ பெரிய ஒரு ஃபிலிம் மேக்கரான மாரிசெல்வராஜ் இத்தனை காலமாகியும் புரிஞ்சுக்காதது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அவருக்கு 8 வயசில் குழப்பம் வந்திருக்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ஓட்டியிருக்கலாம், நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்றது அந்த காலகட்டத்தில் சொல்கிறதெல்லாம் ஓகே ரைட்.
ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கராக கிராஃப்ட் புரிஞ்சு எக்ஸலண்ட்டான ரெண்டு படங்களை கொடுத்த பிறகும் அது தப்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பிடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு சீரியஸாக புரியல. அடுத்து இன்னொரு விஷயம் வருவோம். மாரி செல்வராஜ் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்த பிறகு ஜாதிய ஒடுக்குமுறைகள் நிறையா இருந்தது, நான் நிறையா ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஜாதிய ஒடுக்குமுறைகள் எங்கேயுமே இல்லையா? 80களில் நடந்த கலவரங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? 90களில் நடந்த கலவரங்கள் இதெல்லாம் அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பார், கேட்டிருப்பார். அவர் ஒரு வெல் ரெட் பர்சன், எக்ஸலண்ட்டான ஒரு சிந்தனை உள்ளவர். இது எல்லாம் தெரிஞ்சும் 1992 வந்த இந்த ஒரு படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறது இத்தனை வருஷம் கழிச்சும் இப்போவும் நான் சொல்கிறேன் அப்போ தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டு அந்த 8-9 வயசில் புரியுது. ஆனால் இன்றைக்கி 30-35 வயசு ஆன பிறகும் அதை பற்றின புரிதல் இல்லாமல் போனது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டு, போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு, பிரமாதமான பாட்டு. அது ஒரு பாட்டாக எக்ஸலண்ட்டான ஒரு பாட்டு, அதில் டவுட்டே இல்லை. இந்த பாட்டு வந்த பிறகு அந்த தேவர்கள் அந்த காஸ்டோட பெருமையை மிக அதிகமாக சொல்கிற ஒரு பாட்டு அப்படின்றது. சின்ன வயசில் நானுமே அந்த பாட்டு நிறையா பாடிருக்கேன், எனக்கும் பிடிச்சது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே, இது அந்த பெருமையை சொல்கிற ஒரு பாட்டுன்னு தேவர் ஜெயந்தி அன்னைக்கு எல்லா இடங்களையும் இந்த பாட்டு கேட்கலாம். இது ஒரு ஆனந்த விகடனோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கமல்ஹாசன் அவர்களே அந்த காலகட்டத்தில் நான் இளையராஜா வாலி அவர்கள் எழுதினப்போ இது எதுவுமே எங்கள் மைண்டில் இல்லை, அந்த கதைக்கு பெரிய தேவர் அப்படின்ற அந்த கேரக்டரை போற்றணும், அந்த ஹீரோயிசத்தை காட்டணும், அந்த ஹீரோயிசத்தை காட்டினதுக்காக தான் இந்த பாட்டு எழுதுனமே தவிர இப்போது அதுக்காக நான் வருத்தப்படுறேன். வாலி சார்பாகவும் அவர் இப்போ இல்லை, வாலி சார்பாகவும் இளையராஜா சார்பும் என்ன சேர்ந்தே நான் அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு மேடையில் பொது மேடையிலேயே கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ அஸ் அ ஃபிலிம் மேக்கராக இந்த விஷயமும் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் தெரியல அப்படின்னா நிச்சயமாக சுற்றி இருக்கிறவங்க அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் தெரியலன்னா இனிமேலாவது அதை பார்த்துங்க. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. அடுத்து அவர் சொல்கிறாரு, அந்த வீட்டில் அந்த இடத்துல எங்கள் அப்பா இல்லாமல் போயிட்டார், எங்கள் அப்பா இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னா எப்படி இருந்திருக்க முடியும்னு எனக்கு புரியல. அந்த கதை பெரிய தேவர் மாயத்தேவன் ரெண்டு பங்காளிகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு கதை. ரெண்டு பங்காளி கடையின் ஒரு நல்லவர், இன்னொருத்தர் ரொம்ப ரொம்ப குரூரமான எண்ணம் கொண்ட இன்னொரு ஆள். ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பங்காளி சண்டையில் நீங்கள் எப்படி போய் இருக்கணும் அப்படின்னு அந்த கதைக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றது இப்போவும் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அதில் சொல்லியிருப்பார் இந்த மேடையில், இசக்கியோட எழுச்சி தான் மாமன்னன் அப்படின்ட்டு இருக்காரு. இசக்கி அப்படின்றவர் அவங்க வீட்டில் வேலையாளா அவங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருப்பார்ல, அவருக்கு கையு போயிடும். அந்த கேரக்டரில் தான் வடிவேலு நடிச்சிருப்பார். கிளைமேக்ஸில் கமல்ஹாசன் கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐயா பழிய நான் ஏற்றுக்கிறேன் ஐயா, என்கிட்ட கொடுங்கய்யா அப்படின்னு அந்த அருவாலை கொடுங்க பார்ப்பாரு. அப்போ தான் கமல்ஹாசன் ஒரு முக்கியமான டைலாக் சொல்லுவார், போதுண்டா எனக்கா எங்களுக்காக பட்டதெல்லாம் போதுண்டா, போய் எல்லாரும் புள்ள குட்டியெல்லாம் படிக்க வைங்கடா. ஸோ இசக்கி அங்கேயே எழுச்சி பெற்றுட்டார். அங்கேயே அந்த வீட்டில் தன்னோட மதிக்கிற ஒரு ஆள் அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இனிமேல் கையில் எடுக்காதீங்கன்னா, வன்முறையை கையில் எடுக்காதீங்கன்னான்னு சொல்லி படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே சக்தியும் படிக்க தான் சொல்கிறாரு, அசுரன்லையும் படிக்க தான் சொல்கிறாரு. ஸோ வன்முறையை கைவிட்டுட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அசுரனில் சொல்கிறத ஏற்றுக்கிறப்போ சக்தி சொல்கிறதையும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு வகையான ஒரு கிரிப்டோ தீண்டாமையாக உங்களுக்கு தோணலையா? கமல்ஹாசன் தான் ஒரு பிராமின், அந்த ஜாதியெல்லாம் திறந்து பூணூலாம் இல்லாமல் கடவுள் மறுப்பு சொல்லி தன்னோட கொள்கையை பல இடங்கள் அவர் திருப்பி திருப்பி நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், பட் இருந்தாலும் மாரி செல்வராஜ் பல இடங்களில் ஒரு ஆதி, என்ன தான் நீங்கள் சொன்னாலும் உங்களோட அந்த ஆதிக்க சாதி மனநிலைமையிலேருந்து இன்னும் நீங்கள் முழுசாக வெளிவரல, நடிக்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு டோனில் பல இடங்களில் ரெண்டு மூணு அவர் கட்டுரைன்ற பேரில் அவர் எழுந்ததாக இருக்குது. அது நிச்சயமாக அவர் தான் எழுதினாரா இல்லையா அப்படின்னு தெரியல. அடுத்து பாபநாசம் படத்தில் சுயம்புலிங்கம் கேரக்டரை பற்றியே அவர் வந்து ஒரு விஷயமாக சொல்லியிருப்பார். பட் அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு, என்ன இது இவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கர், அந்த கதை என்ன, அந்த சுயம்புலிங்கம் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தோட அந்த ஆர்க் என்ன, அவருடைய பிஹேவியர் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், பாபநாசத்தில் இருக்கிற ஒரு இயல்பான ஆள், தன் குடும்பம் இது மட்டுமே தான் இருக்குன்னு நினைக்கிற ஆள், அந்த கூட்டை ஒருத்தன் கலைக்கிறப்ப அந்த கூட்டை அடிக்கத்தானே நினப்பான், அவன் எப்படி இதை புரட்சி சுயம்புலிங்கத்துக்கிட்ட போய் புரட்சி எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே எனக்கு மாரி செல்வராஜ் சொன்னது எனக்கு புரியவே இல்லை. ஸோ பாபநாசம் படத்தையே
தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் தேவர்மகன் படத்தை நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு இருக்காது. அதனால் அந்த ஐடியாலஜி இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறதா எனக்கு குழப்பமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய சினிமா ஃபேன்ஸ், ஐ ரிப்பீட், கமல் ஃபேன்ஸ் இல்லை, நிறையா சினிமா ஃபேன்ஸுக்கே குழப்பமாக இருக்கிறத பல சோஷியல் மீடியாலையும் பல கிரியேட்டர்ஸ் திருப்பி திருப்பி போட்டுக்கிறாங்க. தேவர்மகன் இஸ் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேவர்மகன் ஒரு பக்கா கமர்ஷியல் கிளாசிக் எவர்கிரீன் மூவி. அது ஒரு நல்ல மெசேஜை சொன்ன எக்ஸலண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு பக்காவான ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொன்ன மூவி. அதனால தான் அந்த படம் வந்து அந்த தீபாவளிக்கு வெளியாகி ஒரு 175 நாட்கள் ஓடி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாகவும் ஆகி பல நேஷனல் அவார்ட்ஸை வின் பண்ண ஒரு படம். அதற்கு இதுதான், இந்த மக்கள் கொடுத்த இந்த வரவேற்பு தான் சாட்சி அப்படின்றது ஒன்றே போதும். அடுத்ததாக இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும். அந்த மேடையில் அவருக்கு அந்த படம் எடுத்த கமல்ஹாசனை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதில் பிரச்சனையே இல்லை. கமல்ஹாசன் அதை முழுசாக கேட்டுட்டு அதற்கு மறுப்பு தெரிவித்து அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்காமல் சிரிச்சுட்டு அப்படியே விட்டது. அந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ராவாக அந்த ஒட்டுமொத்த விஷயத்தை கமல் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றதையும் சூப்பராகவே காட்டுச்சு. ஸோ ஐ திங்க் மாரி செல்வராஜ் வரும் காலங்களில் மேபி இந்த ஐடியாலஜி, இந்த பிரச்சனைகளை, ஒரு ஃபிலிமை எப்படி அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத பி பெட்டராக நிச்சயமாக மாற்றிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் அன் எக்ஸலன்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு ஃபிலிம் எப்படி வேணால் எல்லாருமே புரிஞ்சுக்கலாம், ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை தப்பாகவே எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் இங்கே என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் விஷ். மற்றபடி மாமன்னன் படத்தை ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி பார்க்குற முத ஆள் நானாக தான் இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேவர்மகன் படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா கிச்சடி சேனலில் புதுவாளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சினிமா ஃபேக்ட்ஸு, நிறைய இங்கிலீஷ் மூவிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.